வரக்கூடிய மார்ச் 6-7 தேதிக்காக நான் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, சுரேஷ் அவரோட வந்துட்டு ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம் வந்து திருச்சியில் நடக்க இருக்குது. ஸோ அந்த நாளுக்காக வெயிட்டிங். லாக்டவுன் பீரியடில் வந்து அவருடைய யூடியூப் வீடியோஸை பார்த்து அவருடைய அவருக்கு பிடிச்சி போயிட்டு அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக ஆகி இப்போது கடந்த 6 மாத காலமாக வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பற்றின பிஸ்னஸை பற்றி புரிதல் வந்து எப்படி இருக்குது, மக்கள் எப்படி நினச்சிட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அங்கே வந்து அவர்கிட்ட படிக்கும்போது நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். அவன் மிகச்சிறந்த துறை இருக்கிறதுலையே வந்துட்டு எல்லா துறைகளையும் விட அந்த துறையை பற்றின புரிதல், என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எப்படி கம்பெனி செலக்ட் பண்ணணும், எப்படி மக்கள்கிட்ட பேசணும், எப்படி அந்த விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்துட்டு ரொம்ப ஆழமாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து சொல்லிக் கொடுத்தாரு. நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம், நிறைய மைண்ட் பிளாக்ஸ் வந்து உடைச்சி விட்ருக்காரு. அதன் மூலிமா வந்துட்டு இந்த கல்வியை படிக்கிறது மூலிமா வந்துட்டு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, பர்சனல் லைஃபாகவும் இல்லை ஒரு பிஸ்னஸ் லைஃப்லேயும் இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து அந்த ஒரு விஷயத்தை படிக்கிறதுனால கற்றுக்கலாம். அதை நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டு அதற்கான மாற்றங்களும் எங்களுக்குள்ளே வந்துட்ருக்கு. இப்போ அடுத்த நிலை வந்து ட்ரெயினர். ட்ரெயினர்ன்றது வந்துட்டு அது படிக்கும்போது வந்துட்டு நம்மளால் ட்ரெயினர் ஆக முடியுமா அப்படின்ற ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அதற்கான வாய்ப்பு இப்போ கொடுத்துருக்காரு. அந்த மார்ச் 6-7 தேதியில் திருச்செங்கல் நடக்கிற அந்த ட்ரைனிங்கில் வந்துட்டு பாஸ் ஆகி அதை கடந்துட்டோம்னா நிச்சயமாக வந்துட்டு ட்ரெயினர் ஆகலாம். இத்தனை நாள் நம்மளுக்கு நடந்த மாற்றங்கள் வந்து அந்த ட்ரெயினர் ப்ரோக்ராம் மாற்றம் மூலிமா மற்றவங்களுக்குள்ளேயும் வந்துட்டு அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். நம்ம வந்து ஒரு அட்ராக்டிவான ஆளாக, எல்லோரும் நம்ம பேச்சு கேட்கக்கூடிய நபராக, மற்றவங்களுடைய சேலஞ்சஸை வந்து அனலைஸ் பண்ணி அவங்கள அந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு நம்மளாலையும் நடத்தக்கூடிய நபராக வந்துட்டு நம்மளை கண்டிப்பாக மாற்றி விடுவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் அவர்கிட்ட ஏற்கனவே படிச்சிருக்கேன். அவர் அந்த விஷயத்தில் வந்து ஏற்கனவே எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். ப்ரொஃபஷ்னலாக நிறைய விஷயங்களை வந்துட்டு அவர் பெரிய பெரிய மென்டர்கிட்ட படித்து அந்த வழிநடத்தலில் அவர் அந்த நபராகவே மாறியிருக்கார் முழுசாக. ஏன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு புத்தகத்தை படித்து அதை நம்ம சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் அதை அந்த படித்த விஷயங்களை வந்துட்டு அந்த கேரக்டராக மாறி இருக்கிறவங்ககிட்ட படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்கிறதுக்கும் ஒரு ட்ரெயினர்கிட்ட படிக்கிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் உண்டு. ஆசிரியர் வந்து படித்து புத்தகங்களை வந்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவார். ட்ரெயினர்ன்ற வந்துட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அதன் மூலிமா அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுத்தி அடுத்த நிலைக்கு போகும்போது தான் வந்துட்டு அடுத்தவங்களோட ட்ரெயினராக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இவர் வந்து அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். ஏற்கனவே நிறைய கம்பெனிகளில் ட்ரைனிங் கொடுத்து மும்பையிலையும் அப்புறம் ஆன்லைனில் நிறைய எடுத்து நிறைய பேருடைய லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றிருக்காரு. அது அவருடைய யூடியூப் சேனலை பார்த்தா புரியும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லோரும் நிறைய பேர் நாங்கள் சேர்ந்தோம், நிறைய பேர் படிச்சுட்ருக்கோம். இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி ஸ்டூடெண்ட்ன்ற நிலையை தாண்டி ட்ரெயினர்ன்ற நிலைக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் கூட இருந்தாவே போதும், மாற்றங்கள் தன்னால் ஏற்படும். நம்ம ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா நம்ம அவங்க கூட இருக்க முடியாதுன்னு ஏக்கம் வரும். நல்லவனாக இருக்கிறதுக்கும் வல்லவனாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நல்லவனாக இருந்தால் அனுதாபம் மட்டும்தான் பண்ண முடியும். வல்லவனாக இருந்தால் வந்துட்டு மற்றவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அந்த நிலையிலேருந்து காப்பாற்றவோ இல்லை அவங்கள அடுத்த நிலைக்கு உயர்த்தவோ முடிகிறதுக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப தேவை. ஸோ அந்த ஸ்கில்ஸ்க்குண்டான பயிற்சியை தான் வந்துட்டு இப்போ மார்ச் 6-7 கொடுக்குறாரு. அதை நோக்கி நாங்கள் காத்துட்ருக்கோம். ரொம்ப ஆவலாக இருக்கும். அவரோட மீட்டிங் ஒவ்வொன்றுமே வந்துட்டு 9 to 5 ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு செமினார் ஜூமில் நடக்குது அப்படின்னா அந்த நாள் அந்த நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஆரம்பிக்கிறதும் தெரியாது, முடிக்கிறதும் தெரியாது. அந்தளவுக்கு வந்துட்டு அவருடைய கண்டென்ட் டெலிவரி, அந்த டைமிங், சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்துட்டு கரெக்ட் டைமில் சொல்கிறதும், எழுத்தாளர் உள்ளவங்களுடைய மனநிலைமை அறிஞ்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயத்தை கன்வே பண்ணுற விஷயத்தையும் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக ஆழமாக செய்வார். சீட்டில் உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்ணுற ஒவ்வொருத்தரையும் வந்து நுனி சீட்டில் உட்கார வச்சு கேட்க வைப்பார். அதுதான் அவருடைய திறமை. அதனால தான் அந்த அவர் நடத்துகிற செமினார்ஸ் வந்து எவ்வளோ நேரத்தை ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்றே தெரியாது. ஆனால் அந்த விஷயங்களை வந்து சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்துட்டு நமக்குள்ள கரெக்டான நேரத்தில் கரெக்டான விஷயத்தை வந்து நமக்குள்ளே செலுத்திட்டு போயிடுவார். ஸோ அந்த நேர்த்தியான செயலை வந்துட்டு இன்னும் நுணுக்கமாக படிக்கிறது ட்ரெயினர்ன்ற நிலைக்கு வந்துட்டு
அந்த நுட்பங்களை இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளாலையும் ஒரு டீமை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்துட்டு அடுத்த கட்டத்தின் பிரயாணமாக நாங்கள் இதை எதிர்நோக்கி காத்துட்ருக்கோம்.